தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தலைமையில் வட்ட அளவிலான மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பல்வேறு துறை ரீதியாக பெறப்பட்ட மனுக்களின் நடவடிக்கையாக 389 பயனாளிகளுக்கு ₹84,63,276 மதிப்புள்ள நலத்திட்டங்களை தேனி மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ விளைச்சல் அதிகரிப்பால் மார்க்கெட்டுக்கு சாமந்திப்பூக்கள் குவிய தொடங்கியதை அடுத்து சாமந்திப்பூக்களின் விலை வரலாறு காணாத வகையில் கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தருமபுரி மார்க்கெட்டில் 1 கிலோ சாமந்திப்பூ ₹5 முதல் ₹7 வரை விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியுட்ட விவசாயிகள் தொப்பை ஆறு செல்லும் வாய்க்காலில் டெம்போவில் கொண்டு வந்து சாமந்திப்பூக்களை ஆற்றல் கொட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 9 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஓய்வூதியத்தை உடனே வழங்க வேண்டும், தமிழக முதல்வர் அறிவித்தபடி 3 விழுக்காடு கூடுதல் அகவிலைப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஒருங்கிணைந்த அலுவலகத்தின் முன்பு தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார மருத்துவ அலுவலர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற எஸ் ராஜாகுமார் வட்டாரத்தில் பழுதடைந்து காணப்படும் சுகாதார நிலையங்கள் குறித்தும் சுகாதார நிலையங்களில் இருந்தும் தூரத்தில் உள்ள கிராமங்கள் அடையும் இன்னல்கள் குறித்தும் மருத்துவர்கள் செவிலியர்களிடம் கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள மருகால்குறிச்சி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த செல்லையா என்பது மகன் மாரியப்பனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ராஜா மாரியப்பனை தாக்குவதற்காக அவரது வீட்டிற்கு செல்லவே அங்கு மாரியப்பன் இல்லாததால் மாரியப்பனின் தந்தையை தாக்கிவிட்டு சென்றுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த செல்லையாவை அக்கம்பக்கத்தினர் மீட்டு நாங்குநேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நாங்குநேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு தப்பி ஓடிய ராஜாவை தேடி வருகின்றனர். சென்னையைச் சேர்ந்த குகேஷ் அம்பத்தூரை அடுத்த அய்யப்பாக்கம் வேலம்மாள் பள்ளியில் பயின்று வருகிறார். இவர் சிறுவயது முதலே செஸ் போட்டிகளில் பல சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக 44வது ஒலிம்பியாட் செஸ் போட்டியில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை பெற்றுத்தந்தார். இதனை பாராட்டும் விதமாக ஐனபாக்கத்தில் உள்ள வேலம்மாள் வித்யாலயா அக்னேசர் பள்ளி சார்பில் குகேஷ்க்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் பத்ம விபூஷன் விருது பெற்ற செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் கலந்து கொண்டு குகேஷுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கி கௌரவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நீதிமன்றம் அருகே வருவாய் கூட்டாட்சி அலுவலகத்துக்கான கட்டிடம் கட்டும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத் தலைவர் கௌதமன், கூடுதல் ஆட்சியர் பிருத்திவிராஜ், வருவாய் கூட்டாட்சியர் மதியழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் துறைமுகம் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் என் கங்காதேவி தலைமையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளி மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு கேக் வெட்டி ஆடல் பாடலுடன் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழாவில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரச்செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே பசுமந்தனை ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மற்றும் பெயர் மாற்றம் என மொத்தம் 72 பயனாளிகளுக்கு 2,32,585 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெள்ளார் ஒன்றியத்துக்குட்பட்ட கீழ்வெளியூர் ஊராட்சியின் ஆதிதாவிடர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள திருவிளக்குகள் கடந்த 15 தினங்களாக இயங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் 10க்கும் மேற்பட்ட திருவிளக்கு மின்கம்பங்களில் தீப்பந்தம் ஏற்றினர். மேலும் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் தெள்ளாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக பெரும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் அருகே உள்ள சப்பையாபுரம் பகுதியில் இருந்து மல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலைக்கு குடிநீர் குழாய் சாலை நடுவே கொண்டு செல்லப்படுகிறது. இவ்வாறு சாலை நடுவே பள்ளம் தோண்டப்படுவதால் சிறு விபத்துகள் நடைபெற்று வருவதாக கூறி குடிநீர் குழாய் பதிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜேசிபி இயந்திரத்தை மறித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தனியார் தொழிற்சாலையின் ஊழியர்கள் பதித்த குடிநீர் குழாயை அப்புறப்படுத்தினர். இதனால் அனைவரும் கலைந்து சென்றனர்.
திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா சர்க்குனீஸ்வரபுரம் கிராமத்தில் 2020-21 கனமழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த நிவாரணத் தொகை 50 மேற்பட்ட விவசாயிகளுக்கு கிடைக்காததால் கடந்த மாதம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் புகார் அளித்த சர்க்குனீஸ்வரம் விவசாயிகளை வேளாண் அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மிரட்டுவதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெள்ள நிவாரணத்தை வழங்க கோரியும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு அளித்தனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு பேரணியின் போது துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலினின் தாயார் வனிதா மாவட்ட ஆட்சியரை சந்தித்து குறைகளை கூறியுள்ளார். அப்போது ஆட்சியர் தனக்கு முறையான மரியாதை அளிக்காமல் பேசிவிட்டதாக திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர் அங்கிருந்து சென்றார். சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை திட்டத்தின் கீழ் சென்னை தண்டையார்பேட்டையில் ஆர்கி நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபனேசர் தலைமையில் 250 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு தாம்பூலத்தட்டில் புடவை, பழ வகைகள், சத்தான பொருட்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை வழங்கினார். மாண்டஸ் புயல் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் மினிமலி வட்டம் பணப்பாக்கம் ஜாகிர் நடலம் பெருவளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் இப்பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் விளை நிலங்களில் தேங்கிய மழைநீர் வடிக வழியில்லாததால் பயிர்கள் அழுகும் நிலை காணப்படுகிறது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் முறையாக கணக்கெடுத்து தமிழக அரசிடம் இருந்து இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு நீர் தேக்க தான் பழக்கமே தவிர என் சட்டம் சொல்றதே தவிர அந்த நீரை வந்து வெளியேற்றலாம் முடியாது. பட்டாவில் இருந்தாலும் சரி அதில் எது இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறார். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் தேவை என்றால் வருவாய்த்துறையை சந்தித்து நீ கேளுங்க அப்படின்றாரு. இது வந்து இது ஒரு காவாயாக வந்து இது நேரடியாக மழை பெய்யும் போதோ இல்லை பாசன பாலாரத்திலிருந்து பிரிந்தோ வர காவா இல்லை கசக்காவா இருந்தாலும் ஓச்சேரியிலிருந்து வருகின்ற மழை நீர் எல்லாம் அந்தந்த கழனி வழியாக மேலே மேலே வந்து கடைசியாக வந்து பணப்பாக்கம் ஏரியில் தேங்கி பல ஏக்கர் நிலத்தை அழிக்கின்ற நிலையை திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டி ஒன்றியம் பூவளம்பேட்டு ஊராட்சியில் 30 மேற்பட்ட பார்வையற்ற குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது மாண்டோஸ் புயல் மற்றும் தொடர் மழை காரணமாக அப்பகுதியில் வாழும் பார்வையற்றவர்கள் வாழ்வாதாரம் இழந்து பரிதவித்து வந்தனர். இவர்களுக்கு உதவிடும் வகையில் அன்னை தெரேசா சமூக அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவன தலைவர் இளவரசி பார்வையற்றவர்கள் வசிக்கும் இடத்தில் நேரில் சென்று அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட ஏராளமான நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் மான், யானை, சிறுத்தை, புலி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இவை அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலையோரம் நிற்பதும் சாலையை கடப்பதும் வாடிக்கையாகி வருகின்றன. இந்நிலையில் கர்நாடகாவில் இருந்து சத்தியமங்கலம் நோக்கி வந்த காரை ஆசனூர் அருகே காட்டு யானைகள் வழிமறித்து நின்றது. இதனால் அச்சமடைந்த காரின் உள்ளே இருந்த நபர்கள் காரின் உடல்நிலை சரியில்லாததால் இருந்த ஒரு பெண்மணியை தூக்கியவாறு ஓட்டமடைத்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் அந்த காரை தும்பிக்கையால் தாக்கியும் காலால் உதைத்தும் யானை சேதப்படுத்தியது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பெய்த கனமழை காரணமாக வெலிங்டன், அம்பிகாபுரம், டிடிகே சாலை, குன்னூர், மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலைகளில் மரம் விழுந்துள்ளதோடு ஆங்காங்கே மண் சரிவுகளும் ஏற்பட்டுள்ளது. மரங்களை அகற்றும் பணியிலும் மண் சரிவுகளை அகற்றும் பணியிலும் தீயணைப்புத் துறையினர், நெடுஞ்சாலைத் துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையேயான நீலகிரி மலை ரயில் சேவையும் உதகமண்டலம் குன்னூர் இடையேயான ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்ட மேலகரம் சமுதாயநலக் கூடத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம் சார்பில் வெறிநாய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் இலவச வெறிநாய் தடுப்பூசி முகாம் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இன இயக்குநர் பொன்னுவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்ட நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி செலுத்தி குடற்புழு நீக்க மருந்து அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலகரம் மேல்நிலைப் பள்ளியில் வெறிநாய் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.